Hi guys, welcome back to my channel Max Mandiram. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 4 பார்த்துட்டு இருக்கோம். அதுல எக்ஸாம்பிள் 4.3 ரீசன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டேக் எ ஸ்டெப் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். Question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா find the number of ways of arranging the letters of the word Ramanujan. So that the relative positions of the vowels and consonants are not changed அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்னது வவல்ஸ் கான்சோனன்ஸ் அதோட பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, அதே மாதிரி ராமானுஜன்ங்கிற வேர்டை எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இந்த வேர்டில் ஃபஸ்ட்டு நம்ம வவல்ஸ் எது கான்சோனன்ஸ் எது அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு தான் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போது த வேர்ட் ராமானுஜன் ஹேஸ் 9 லெட்டர்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 லெட்டர் வேர்டா. இந்த வேர்ட் ராமானுஜன் ஹேஸ் 9 லெட்டர்ஸ். இந்த வேர்ட் ஹேஸ் 4 வவல்ஸ். இதில் வவல்ஸ் என்னெல்லாம் ஏ, யூ, அப்புறம் ரெண்டு ஏ இருக்குது. அதனால் நான் ஏ ஏ யூ ஏ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அந்த 4 வவல்ஸ் இன் தேட் இட் ஹேஸ் என்னெல்லாம் 3 ஏஸ் அண்ட் 1 யூ அப்படின்னு சொல்லி நான் இந்த இதை முடிச்சுக்கிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் என்ன, த வேர்ட் ஹேஸ் 5 கான்சோனன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அந்த கான்சோனன்ஸ் என்னெல்லாம் ஆர், எம், என், ஜே, என். இன் தேட் 2 என்ஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆர் டிஸ்டிங்க். இதில் வந்து அதாவது ஒரு ரிப்பீட் ஆகிறது என்னது, அதாவது சேம் கைண்டில் இருக்கிறது என்னது, என் மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது, சேம் கைண்டில் ரிப்பீட் ஆகுது. அந்த அந்த மீனிங்கில் நீ என் மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது, மீதி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த ரெஸ்ட் ஆர் டிஸ்டிங் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், வவல்ஸ்க்கு தனியாக பெர்முடேஷன் கண்டுபிடிக்கணும், கான்சனன்ஸ்க்கு தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த நம்பர் ஆஃப் வேஸ் ஃபார் அரேஞ்சிங் த வவல்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது வவல்ஸ் நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை இருந்தது, டோட்டலாக 4 வவல்ஸ் இருந்தது. அதில் 3 ஏ அண்ட் 3 ஏ இருந்துச்சு, ஒரு யூ இருந்தது. அப்போது டோட்டலாக என் இஸ் ஈக்குவல் டு 4, பி இஸ் ஈக்குவல் டு 3. அந்த 3யுமே ஏவாக இருந்தது. அப்போது 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல்னு இருக்கும். இப்போ 4 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல்னு இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 4னு எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்பர் ஆஃப் வேஸ் டு அரேஞ்ச் கான்சோனன்ஸ் அப்படின்னு எழுதிக்கப்போம். கான்சோனன்ஸ் டோட்டலாக எத்தனை இருந்தது, 5 கான்சோனன்ஸ் இருந்தது. அதில் நமக்கு ரிப்பீட் ஆகுறது என்னதெல்லாம் இருந்தது, எண்ணு மட்டும் இருந்தது, அதுவும் 2 எண் தான் இருந்துச்சு. அப்போ நான் இதை வந்து எண் 2 ஃபேக்டோரியல் எடுத்துக்கிறேன். ஏன்னா எண் 2 தானே இருந்தது. அப்போ இதில் வந்து என் இஸ் ஈக்குவல் டு 5, பி இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னு இருக்கும், டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 5 இன்ட்டு 4, 20 இன்ட்டு 3, விச் இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் வந்து நான் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 4 இன்ட்டு 60, விச் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 6 வந்து 24, 0, 240 வேஸில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்லி நம்ம ஆன்சரை முடிச்சிட்டோம். ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.